வணக்கம் நேர்களே, இது எட்டு திக்கும் என்று வழங்குவதற்காக நான் தி விஷ்ணுராஜ். முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காயிதே மில்லத்தின் 127வது பிறந்த தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். முதலமைச்சர் குடும்பத்தினர் தலையீட்டால் தாய் சேய் நலப்பெட்டக திட்டத்தில் முறைகேடு என அண்ணாமலை குற்றச்சாட்டு. சிஎம்டிஏவில் ஆன்லைன் அனுமதி வழங்குவதில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு மட்டுமே அனுமதி என்றும் பேட்டி. அண்ணாமலையின் புகார் நியாயமற்றது என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. திமுக மீது புகார் கூற பாஜகவிற்கு அருகதை இல்லை என்று தொல் திருமாவளவன் காட்டம். ஈரோட்டில் சட்டவிரோதமாக கருமுட்டை எடுத்த விவகாரம். பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை. தருமபுரி மாவட்டம் அரூர் சித்தேரி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை. தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. முகமது நபி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த பாஜக செய்தி தொடர்பாளர்கள் சஸ்பெண்ட். நுபுர் சர்மா மற்றும் நவீன் ஜிண்டால் மீது பாஜக நடவடிக்கை. வங்கதேசத்தில் கண்டெய்னர் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 49ஆக அதிகரிப்பு. 450க்கும் அதிகமானோர் காயம். அமெரிக்காவில் அதிபரின் கடற்கரை இல்லம் அருகே அனுமதி இல்லாமல் பறந்த விமானம். அவசரமாக பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறிய அதிபர் ஜோ பைடன்.